ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் யூஸிங் இட். அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதம் வரைக்கும் நான் வேறு பிராண்ட்ஸ் பார்த்துட்ருப்பேன், ஆனால் இவங்க இது தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 மந்த்ஸ் கழித்து இது வந்து ஒரு நிஜமாகவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாகவே வந்து இது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னா. ஜென்ரலாக வந்து இந்த நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ணுற மாதிரி ஏதோ பயங்கரமாக ஏதோ டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் நமக்கு என்ன தெரியும். ஸோ அவங்க சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு. அப்போ நான் என் சிஸ்டர்கிட்ட கொடுத்தேன், என் வீட்டில் கொடுத்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தேன், என் டீமில் இருக்கிற ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் கொடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்துச்சு. அப்போது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது மேடம் சொன்னாங்க, கோமதி மேடம் சொன்னாங்க, நம்ம இதை வந்து இன்னும் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து இது எல்லா பெண்களுக்குமே எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்குமே வந்து இதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அதை ஒரு வாட்டி கூட அவங்க அவங்க வாயில் வந்து இதை வந்து எனக்கு விற்கணும், இதை நான் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி வேர்ட்ஸே அவங்க வந்து யூஸே பண்ணலை. அவங்க வந்து இதை எல்லா பெண்கள்கிட்டையும் நான் எடுத்துகிட்டு போகணும் சார், எல்லா பெண்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்டென்ஷன் வந்து எங்களுக்கு, நாங்களும் வந்துட்டு அதில் ஓகேங்க இதில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும், இதில் பணம் வருமா வரா, இந்த ஏரியாக்குள்ளே நாங்களும் போகல, ஓகே எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அமைத்த பையன் வந்து வர்ஸ்ட்டு அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே ஃபெமி அப்படின்றது வந்து ஃபெமி 9 அப்படின்னு மாறி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக, ப்ளஸ் இந்த ஒரு 1.5 மாதத்தில் வந்து கண்ணாபின்னான்னு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. நீங்கள்லாம் இவ்வளோ பேர் அங்கே இருக்கீங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட் என்ன யோசிச்சோன்னா, அவங்க வந்து இதுக்கு ஒரு இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் இது எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஜென்ரலாகவே பிஸ்னஸ் வந்து இகாம் பேஸ் பண்ணியோ இல்லை ஆன்லைன் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுச்சு. ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பர்சன் டு பர்சன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதை வச்சு அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் ஒன்று இதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்குன்ற போது அந்த மாடலும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு வந்து வெப்சைட்லாம் வேண்டாம், யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே பண்ணட்டும், அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இது பண்ணலான்னோடனே நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ நீங்கள்லாம் இருக்கிறது தான் ரொம்ப பக்க பலம். எல்லாம் அந்த ஒரே யூனிஃபார்மில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிகள். நம்ம இதை வந்து மேலும் மேலும் வி ஹாவ் டு கண்டினியூ டுகெதர், அதுதான் அதோடய ஒரே விஷயம்.